எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான டீ தான் செய்து காட்ட போகிறேன். சிம்பிள் தான், ஆனால் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இதுக்கு வந்து ஒரு சித்த மருத்துவர் வந்து சொன்னதை தான், வீடியோவில் போட்டதை தான் நான் வந்து உங்களுக்கு அதை செய்து காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா சீரக டீ, சீரக தேத்தண்ணி தான் இன்றைக்கு நான் செய்ய போகிறேன். ஸோ இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும், என்ற பிள்ளைகள் எல்லாம் விரும்பி குடிப்பினும். ஸோ ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைகளுக்கு, பெரியாக்களுக்கும் ரொம்பவே நல்லது. வயிற்று குழப்பம், சளி எல்லாத்துக்குமே நல்லது, குறிப்பாக எல்லாத்துக்குமே நல்லது உடம்புக்கு. ஸோ அது இப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால், நான் இந்த கரண்டியால் 2 டேபிள்ஸ்பூன் எடுக்க போகிறேன். பார்த்திங்கண்டா 2 டேபிள்ஸ்பூன் எடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் இருக்குது, அதில் 1 டேபிள்ஸ்பூன் தான் எடுக்க போகிறேன். நீங்கள் கூட போட்டாலும் பரவாயில்லை, கூட குறைய சீரகம் போட்டாலும் பரவாயில்லை, ஆனால் சுகரை மட்டும் குறைச்சி போடுங்க. நான் வந்து நோமலாக பனங்கற்கண்டு தான் இந்த சீரக தேத்தண்ணிக்கு நான் பாவிக்கிறேன். இன்றைக்கு இல்லை, முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் ப்ரௌன் சுகர் பாவிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் பாவிச்சிடாதீங்கோ, அது கூடாது இந்த சீரக தேத்தண்ணிக்கு. இதில் பார்த்திங்கன்னா 1 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இப்படியே இதை இப்போ போட போகிறேன். இந்த சீரகத்தை மட்டும் இதில் அவிய விடுவோம், காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சீரகம் போட்டுட்டேன். இப்போது இந்த தண்ணியை வந்து விட போகிறேன். 1 கப் தண்ணி விட்டேன்னா 1/2 கப் வரும் வரைக்கும் இது நல்லா சுண்ட கொதிக்கணும். நல்லா அவிஞ்சு 1 கப் விட்டேன்னா 1/2 கப்பு வரும் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த சீரகத்தின் இது எல்லாமே வந்து இந்த தண்ணியோட வந்து அவிஞ்சு வரும். அதுதான் உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு நான் அந்த மருத்துவத்தை லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் போட்டு விடுறேன், நீங்கள் அதையும் பார்த்து கொள்ளுங்கள். நல்லா கொதிக்கட்டும், அதுக்கு பிறகு தான் நான் இறக்கும்போது இந்த சுகரை வந்து போட போகிறேன். கொதிக்கட்டும், காட்டுறேன். இப்போ பார்த்திங்கண்டா நல்லா கொதிச்சுக்குது, நல்லா அவிஞ்சு பார்த்திங்கண்டா கொஞ்சமாக வந்திருக்குது. இந்த மாதிரி கஷாயம் தான் குடிக்கணும். நல்லா அவிஞ்சு கலரே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டுது, நல்லா வத்தி அவிஞ்சிட்டு நான் அடுப்பு வந்து நிப்பாட்டுறேன். பார்த்திங்கண்டா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நான் விட போகிறேன். விட்டு இந்த சுகரை வந்து போடுறேன். இப்போ பார்த்திங்கண்டா நான் வடிக்கிறேன். நான் வந்து 1 கப் விட்டுன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 1/2 கப்பாக வந்துருக்குது. அவ்வளோத்துக்கு நல்லா சுண்டாக இருக்கும். இருக்கும் குடிக்கும்போது நல்லா இருக்கும். கொஞ்சமாக கயிறும், ஆனால் அவ்வளோத்துக்கு நல்லது. வயிற்று குழப்பங்களை வந்து இது வந்து சீர் செய்யும். அதற்காக தான் இந்த சீரகத்துக்கு பேரே சீரகம். ஸோ உங்களுக்கு வயிற்றில் பிள்ளைகளுக்கு வயிற்றில் செமிபாடு இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதை கொடுத்தீங்கன்னா செமிக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.